அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது பாடத்தினுடைய தொடர்ச்சியாக விகிதமுறு எண்களை பற்றி அடுத்த செயல்பாட்டை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். சென்ற வகுப்பில் விகிதமுறு எண்கள் என்றால் என்ன, அவையினுடைய வகைகள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ யதார்த்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பிலையும் கணிதத்தை பொறுத்த மட்டும் அந்த எண்களுடைய வகைகளை பார்த்த பின்னால் அதனுடைய செயல்பாடுகள் என்னென்னு பார்ப்போம். கணித செயல்பாடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தெரியும் இல்லையா? என்னது? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இப்போவும் நம்ம அதைத்தான் செய்ய போகிறோம். இந்த விகிதமுறை எண்கள்லையும் இந்த நான்கு அடிப்படை செயல்பாடுகளை ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். இப்போ ஏன்னா இது நம்ம முக்கியமான விஷயம், அதை நம்ம தான் இப்போ வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா எண்களில் கூட்டல், விகிதமுறை எண்களில் கூட்டல் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு ரெண்டு விகிதமுறை எண்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட்டுறது, பின்னங்களை செய்த மாதிரி தான், ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. பின்னங்கள் என்ன செஞ்சோமோ அதே தான் இதுலேயும் செய்ய போகிறோம். இதில் என்ன பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ பகுதி வந்து ஒரே மாதிரியாக இருந்தது அப்படின்னா அந்த பின்னங்கள் நம்ம எப்படி கூட்டுவோம், அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், பகுதி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா விகிதம் எண்களை எப்படி கூட்டுறது. இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டா -8/11, -5/11, -12/11. இப்போ மூன்று விகிதம் எண்களை கொடுத்துருக்கோம். இந்த மூன்று விகிதமுறை எண்ணை நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பகுதி ஒரே மாதிரி இருக்கு, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பொது பகுதி என்ன பண்ணிடலாம், அப்படியே நம்ம எழுதிடலாம். பகுதி எழுதிட்டு தொகுதி அப்படியே கூட்டிட வேண்டியதான், -8 +-5 +12. இப்போ இதை கூட்டினோம்னா -8 - 5 கூட்டினா -13 + 12/11. இப்போ -13 + 12 -1/11, அவ்வளோதான். ரொம்ப எளிதான விஷயம், பகுதி ஒரே மாதிரி இருந்தால் பகுதி அப்படியே போட்டுட்டு அந்த தொகுதியை மட்டும் கூட்டி போட்டுருவோம். இப்போ ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இப்போ அடுத்து ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பகுதி வெவ்வேறாக இருந்தால் என்ன செய்கிறது, நம்ம அங்கே வெவ்வேறாக இருக்கும்போது என்ன செஞ்சோமோ அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். இதில் மாற்ற என்ன செய்ய போகிறோம்னா கொடுக்கப்பட்ட பின்னத்தை நம்ம என்ன செய்யணும், திட்ட வடிவத்தில் மாற்றணும். திட்ட வடிவம்னா என்ன சொல்லியிருக்கோமா, போன கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம், எக்காரணத்தை கொண்டும் பகுதி என்னவாக இருக்கக்கூடாது, குறை என்னாக மைனஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், நம்ம வந்து தொகுதிக்கு மாற்றணும் எப்படின்னு உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன். அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த பகுதி எல்லாமே என்ன பண்ணணும், ஒரே பகுதியாக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும், அந்த பகுதிக்கு நீச்சுமா கண்டுபிடிச்சி அந்த பின்னங்களை சமான பின்னங்களாக மாற்றிடணும். அப்படி மாற்றிட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி கூட்ட ஆரம்பிப்போம். இப்போ உதாரணத்துக்கு -5/9 -4/3 - 7/12. இப்போ இந்த மூன்று பின்னங்கள் நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். இந்த மூன்று பின்னத்தை கூட்டும்போது பகுதி பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்கு. இப்போ திட்ட வடிவம் மாற்றுறதுக்கு எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, தொகுதியில் தான் மைனஸ் இருக்குது, பகுதியில் குறையணி இல்லை, அதை விட்டுடலாம். இப்போ திட்ட வடிவம் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், பகுதிக்கு போல என்ன செய்யணும், மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும், 9/3/12 மீச்சியமா, 9.3/12. அவ்வளோதான், அடிச்சு கொல்ட்டு 3 × 3 × 4 = 36. ஸோ இப்போ 9/3/12 மீச்சியமாக எவ்வளவு, 36. இப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ணிடலாம், இதை அப்புறம் சமான பின்னமாக மாற்றிடலாம். -5/9 × 4 = 36 வந்துருச்சு. +-4/3 = 36 மேலையும் 14 பெருக்கிறோம். +7/12 இதை 3 பெருக்கிறோம், இதையும் 3 பெருக்கிறோம். -20/36 + -48/36 + 21/36. இப்போ கூட்டினா என்ன வரும், -68 + 21/36 -47/36. புரியுதா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், முதல்ல இந்த பின்னத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த பின்னத்தை எடுத்து முதல்ல திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பார்க்குறோம். திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பகுதியில் வந்து மைனஸ் இருக்கான்னு பார்த்தோம், இல்லை. ஸோ அப்போ ஒரு கண்டிஷன் முடிஞ்சது, பகுதி வெவ்வேறாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இந்த பகுதியை நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 எடுத்து அதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சோம்.
ஒன்பது மூணு பனிரெண்டு இந்த மூணுக்கு மீட்சிமா கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு 36. இப்ப ஒவ்வொரு பின்னத்தையும் பகுதி 36 வர்ற மாதிரி அதை சமான பின்னமா மாத்தணும். இதை மாத்தும் போது என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி போட்டுட்டு கூட்டினா -47/36. புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். அதாவது முதல்ல வந்து ஒரே மாதிரி இருந்தா அந்த பகுதி என்ன பண்ணுவோம், அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் கூட்டி போட்டணும். வெவ்வேறா இருந்தா பகுதிக்கு மீட்சிமா கண்டுபிடிச்சு சமான பின்னமாக்கி மூணையும் வந்து கூட்டியார். கூட்டல் நேர்மாறு. உங்களுக்கு கேள்விப்பட்ட ஒன்றுதான் கூட்டல் நேர்மாறு. கூட்டல் நேர்மாறு என்னது, ஒரு விகிதமுறை என்ன, எந்த விகிதமுறை என்னோட கூட்டினா பூஜ்ஜியம் வருதோ அந்த எண்ண அந்த எண்ணுடைய கூட்டல் நேர்மாறுன்னு சொல்றது. புரிஞ்சா? அதாவது ஒரு விகித கொடுக்கப்பட்ட விகிதமுறையினுடைய கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விகிதமுறை என்னோட இன்னொரு விகிதமுறை என்ன எப்போ கூட்டுறமோ கூட்டும் போது ரெண்டையும் கூட்டணும்னு பூஜ்ஜியம் வரணும். பூஜ்ஜியம் வந்தால் அதான் என்னது அதனுடைய கூட்டல் நேர்மாறு. இப்போ உதாரணத்துக்கு 4/3, 4/5 ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 4/5 இதனுடைய கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டீங்கன்னா -4/5. இப்போ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், ஒரு எண்ணுடைய கூட்டல் நேர்மாறு என்பது கொடுக்கப்பட்ட எண்ணோட எந்த எண்ணெய் கூட்டுறமோ அது ரெண்டையும் கூட்டினா என்ன வரணும், பூஜ்ஜியம் வரணும். இப்போ நம்ம ரெண்டையும் கூட்டி பார்ப்போம். 4/5 + -4/5. இப்போ ரெண்டு பின்னங்களை தான் கூட்டுறோம். கூட்டும் போது என்னது, இது வந்து ஓரின பின்னமாக தான் இருக்குது, பகுதி ஒன்றா தான் இருக்குது, நம்ம ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பகுதி அப்படி என்ன பண்ணிடலாம், கீழே போட்டுட்டு மேலே தொகுதியை கூட்டிடலாம். 4 + -4. இப்போ 4 - 4 கூட்டினா என்ன வரும், பூஜ்ஜியம் தான். இப்போ 0/5 = 0. அப்போ இதுலேருந்து என்னாச்சு, 4/5 அப்படிங்கிற எண்ணினுடைய கூட்டல் நேர்மாறு என்னது, -4/5. புரிஞ்சிருச்சா? இது மாதிரி எந்த எண் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு கூட்டல் நேர்மாறு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கூட்டல் பார்த்தோம், கூட்டலுடைய வகைகள் பார்த்தோம், அடுத்து என்னது கூட்டல் நேர்மாறு பார்த்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் என்னது, செயல்பாடு கழித்தல் சப்ட்ராக்ஷன். கழித்தல் இது நம்ம பின்னத்தில் பண்ணது மாதிரி தான். ஒரு முழுவிலிருந்து மற்றொரு முழுவை கழிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த முழுவினுடைய கழிக்கக்கூடிய முறையினுடைய என்னது கூட்டல் நேர்மாறு என்ன செய்யணும், கூட்டணும். எந்த விகிதமுறையின் கொடுத்துருக்காங்களோ அந்த விகிதமுறை என்ன என்ன செய்யணும், எந்த விகிதமுறையினுடைய கூட்டல் நேர்மாறோட கூட்டிட்டா அதுதான் அதனுடைய கழிக்கிறது. இப்போ -12/17 இருந்து 9/17 கழிக்கவும். -12/17 இருந்து 9/17 கழிக்கவும். என்ன சொன்ன, ஒன்றும் இல்லை, இதில் இருந்து இந்த -12/17 இருந்து 9/17 கழிக்கணும். அப்போ என்ன செய்யணும், இந்த கழிக்கக்கூடிய எண்ணினுடைய கூட்டல் நேர்மாறு 9/17 கூட்டல் நேர்மாறு என்னது, -9/17. அதை கூட்டினா போதும். அதாவது -12/17 - 9/17 -12/17. இதை கழிக்கிறதுக்கு பதிலாக 9/17 கூட்டல் நேர்மாறு என்னது, -9/17. புரிஞ்சா? -12/17 இருந்து 9/17 கழிக்கிறோம். இப்போ கழிக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கோம், கழிக்கக்கூடிய எண்ணினுடைய கூட்டல் நேர்மாறால் கூட்டினா போதும். 9/17 கூட்டல் நேர்மாறு -9/17. இப்போலேருந்து கழிச்சோம்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டல் ஆயிடுச்சு. அப்போ பகுதி ஒரே மாதிரி இருக்குது, பகுதி புது பகுதி எழுதிட்டோம். -12 - -9 -21/17. புரியுதா? ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு முழுவில் ஒரு விகிதமுறையிலிருந்து இன்னொரு விகிதமுறை கழிக்கும் பொழுது இரண்டாவது விகிதமுறையினுடைய கூட்டல் தலைகீழி அல்லது கூட்டல் நேர்மாறல் என்ன செய்யணும், கூட்டிடணும். இப்போ -12/17 - 9/17 என்ன செய்யணும், நம்ம வந்து கழிக்கிறோம். இதனுடைய கூட்டல் நேர்மாறு என்னது, -9/17. இது ரெண்டையும் கூட்டிட்டு இதிலிருந்து அந்த நேர்மாறல் கூட்டுறோம், கூட்டம் என்ன இருந்துச்சு, -21/17. புரியுதா? கலப்பு விகிதம் ஒன்று கொடுத்தாலும் நம்ம அதை வந்து ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், கழிச்சிடலாம். -4/5/22 -2/6/11 கழிக்கவும். முதல்ல கொடுத்தது கொஞ்சம் எளிமையான கணக்கு, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, நமக்கு கலப்பு பின்னம் கொடுத்தா நம்ம என்ன செஞ்சிருவோம், தகாபின்னம் மாற்றி அதை நம்ம ஈஸியாக கழிச்சிருவோம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இதிலிருந்து கழிக்கணும், ஒன்றுமே கிடையாது. இந்த எண்ணிலிருந்து இந்த எண்ணெய் கழிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இரண்டாவது எண்ணுடைய கூட்டல் நேர்மாறால் கூட்டணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், இதை போகிற என்ன பண்ணிக்கணும், நம்ம திட்ட வடிவத்தில் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல என்ன செய்யணும், தகாபினம் மாற்றணும்,
இப்ப 422 88 88 மைனஸ் 93 பை 22 கழித்தல் 211 22 22 ஆறும் 28 28 பை 11 இப்ப மைனஸ் 93 பை 22 இருந்து எதை கழிக்கிறோம் மைனஸ் 28 பை மைனஸ் 28 பை 11 தான் 22 28 இப்ப கழிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் இதனுடைய கூட்டல் தலைகீழி அதாவது கூட்டல் நேர்மாறு என்னது மைனஸ் 93 பை 22 பிளஸ் இதனுடைய நேர்மாறு என்னது பிளஸ் 28 28 பை 11 இப்ப பாருங்க இப்ப மைனஸ் 93 பை 22 பிளஸ் 28 பை 11 இப்ப ரெண்டையும் கூட்ட முடியுமா கூட்டலாமா ஏன் இது என்ன இருக்கு பகுதி வெவ்வேறா இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் இது ரெண்டே என்ன செய்யணும் ஒரே மாதிரி பகுதி ஆக்கணும் அப்ப ரெண்டுக்கும் மீச்சுமா 22க்கு 11க்கு நம்ம ஈஸியா தெரியும் மீச்சுமா என்னது 22 தான் 22 அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் 93 இத ரெண்டால பெருக்கணும்னால பிளஸ் 28 இன்டு 2 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 93 பிளஸ் 56 பை 22 இப்ப 93 ல இருந்து என்ன செய்யணும் 56 கழிக்கணும் 13 6 வச்சுனா 7 8 5 வச்சுனா 3 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 37 பை 22 இப்ப நம்ம இதுல இருந்து என்ன பண்ணிட்டோம் இந்த முடிவுல இருந்து இதை கழிச்சாச்சு இப்ப மைனஸ் 37 பை 22 இதோட விட்டலாமா நம்மளுடைய கணக்கு என்ன கொடுத்துருக்கு ஒரு கலப்பு வீதமுறை என்ன கொடுத்துருக்கு சோ விடையை நம்ம என்ன பண்ணலாம் இதுல இருந்து ஒரு கலப்பு வீதமுறை என்ன எடுத்து எழுதிடலாம் அப்படி எழுதுனீங்கன்னா மைனஸ் 122 22 15 பை 22 இவ்வளவுதான் புரியுதா திருப்பி ஒரு தடவை சொல்லலாமா ஒண்ணுமே கிடையாது இரண்டு கலப்பு விகிதமுறை எண்களை கொடுத்து ஒரு முழு ஒரு விகிதமுறையிலிருந்து இது ஒரு விகிதமுறை என்ன செஞ்சிருக்கு கழிக்க சொல்லியிருக்குது இப்போ நம்ம இந்த கலப்பு விகிதமுறை என்ன செய்யணும் தகா விகிதமுறை என்ன மாத்திட்டோம் மாத்தின பின்னால கழிக்கிறது என்பது இந்த இரண்டாவது முழுவினுடைய கூட்டல் தலைகீழியால் அல்லது கூட்டல் நேர்மாறால் என்ன செய்யணும் கூட்டணும் அப்போ மைனஸ் 28 பை 11 அப்படிங்கிற கூட்டல் நேர்மாறு பிளஸ் 28 பை 11 அப்போ இதுல இருந்து இது ரெண்டே கூட்டுறோம் கூட்டும் போது பார்த்தா இது வந்து பகுதி வெவ்வேறா இருக்கு வெவ்வேறு பகுதியாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் உடனே என்ன பண்ணுவோம் அதை வந்து ஒரே பகுதியாக மாற்றுறதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிப்போம் 22க்கும் 11க்கும் மீச்சியமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 22 தான் அதை நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டையும் சமான பின்னமாக மாற்றுறோம் மாற்ற போது மைனஸ் 93 அப்படியே போட்டுக்கிறோம் இங்கே இப்போ 11 22 ஆகி ரெண்டால் பெருக்கிறோம் அப்போ மேலே என்ன செய்யணும் ரெண்டால் பெருக்கணும் 56 இப்போ மைனஸ் 93 56 பை 22 என்னது மைனஸ் 37 பை 22 இதை வந்து என்ன பண்ணுறோம் கலப்பு விகிதமுறை என்ன மாற்றிருக்கோம் மைனஸ் 1 15 பை 22 கூட்டல் பார்த்துட்டோம் கழித்தல் பார்த்துட்டோம் அடுத்து என்னது பெருக்கல் வெரி குட் பெருக்கல் இது ரொம்ப சிம்பிள் நம்ம பின்னத்தில் பார்த்தது மாதிரி தான் இரண்டு பின்னத்தை கொடுத்து எந்த மாதிரி பின்னத்தை கொடுத்தாலும் சரி தான் நம்ம என்ன பண்ணிடலாம் செய்ய பெருக்கலாம் என்னது ரெண்டு பின்ன கொடுத்துருக்கு அதாவது மைனஸ் 5 பை 8 8 கமா 7 பை 3 இந்த மாதிரி ரெண்டு பின்னத்தை கொடுத்துருக்கு இரண்டு பின்னங்களை கொடுத்து பெருக்க சொன்னால் என்ன செய்யணும் தொகுதியும் தொகுதியும் பெருக்கிட்டு பகுதியும் பகுதியும் பெருக்கிடலாம் இந்த இரண்டு விகிதமுறை என்று பெருக்கும் போது தொகுதியும் தொகுதியும் பெருக்கிட்டு அந்த பகுதியும் பகுதியும் பெருக்கிடலாம் அவ்வளவுதான் மைனஸ் 5 பை 8 பெருக்கல் 7 பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 இன்ட்டு 7 பை 8 இன்ட்டு 3 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 7 பெருக்கினா மைனஸ் 35 பை 24 அவ்வளோதான் ஈஸியாக போயிடும் எந்த மாதிரி பின்னம் கொடுத்தாலும் சரிதான் நமக்கு அது ஒரு பின்னமா இருக்கலாம் வேற பின்னமா இருக்கலாம் அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது இரண்டு பின்னங்களை இரண்டு வீதம் என்ன கொடுத்தா அதை பெருக்கும் போது என்ன செய்யணும் தொகுதியை தொகுதியும் பெருக்கிடணும் அதுக்கடுத்து பகுதியும் பகுதியும் பெருக்கிடணும் அடுத்து இன்னொரு சிம்பிளா ஒரு கணக்கு போடுவோம் மைனஸ் 6 பை 11 மைனஸ் 11 அப்படிங்கிற பின்னத்தை எதால பெருக்கிறோம் மைனஸ் 4 பெருக்கிறோம் மைனஸ் 4 பெருக்கிறோம் இது நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் இந்த மைனஸ் 6 பை மைனஸ் 11 இன்ட்டு மைனஸ் 4 அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படி சார் பெருக்கிறது அப்படின்னு எல்லா எண்களுக்கும் என்ன இருக்குது பகுதியில் என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ கீழே வந்து 1 போட்டலாம் புரிஞ்சிச்சா இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக பெருக்கலாம் அவ்வளோதான் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 4 கீழே மைனஸ் 11 இன்ட்டு 1 இப்போ மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு 4 24 மைனஸ் 11 வந்து என்னது மைனஸ் 11 இந்த மாதிரி பகுதியில் மைனஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் திட்ட வடிவத்தில் இல்லை அதனால என்ன பண்ணிடலாம் ஒன்றால் மைனஸ் நல்லா பெருக்கினா மைனஸ் 24 பை 11 புரியுதா பெருக்கலை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது
இந்த மாதிரி சாதாரணமா இருந்தா பெருக்கிடலாம். ஒரு வீதமுறையனோட முழியனை கொடுத்தாலோ அல்லது முழியனோட வீதம் ஒன்று கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸி, இந்த மாதிரி மெத்தட்ல பெருக்கிடலாம். பெருக்கல் நேர்மாறு. முதல்ல கூட்டல் பார்க்கும்போது கூட்டல் நேர்மாறு பார்த்தோம், இப்ப பெருக்கல் நேர்மாறு. அது என்ன சார் பெருக்கல் நேர்மாறு? வீதம் ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்கு நெருக்கல் பெருக்கல் நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட விகிதமுறையனோட எந்த விகிதமுறையனை பெருக்குனா ஒன்று கிடைக்குதோ அதுதான் அதனுடைய பெருக்கல் நேர்மாறு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம், இப்போ ஏங்கிற ஒரு விகிதமுறையனை எடுத்துக்கிடுவோம், ஏங்கிற ஒரு விகிதமுறையனை எடுத்துக்கிறோம். ஏ விகிதமுறையனா இல்லையா? ஆமாம், ஏன் அது பின்னாடியோட தான் இருக்கல, ஒன்று தான் இருக்குது. இதுக்கு வந்து எதோட பெருக்குனா இது ஒன்று வரும், இதனுடைய ஒன்று பை ஏ அப்படிங்கிற என்னோட பெருக்குனா தான் சீக்குவல்ட்டு ஒன்று, ஏன்னா அந்த ஏ நம்ம அடிச்சிருவோம் சரியா? அது மாதிரி ஏ பை பி அப்படின்னு ஒரு விகிதமுறையை எடுத்துக்கிறோம், இது பொதுவான விகிதமுறையன். இதோட எதை பெருக்குனா வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும், பி பை ஏ. அப்போ ஏ என்ற விகிதமுறையினுடைய பெருக்கல் நேர்மாறு ஒன்று பை ஏ, ஏ பிங்கிற விகிதமுறையினுடைய பெருக்கல் நேர்மாறு பி பை ஏ, இது ரெண்டையும் அடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட எண்ணோட எந்த எண்ணை பெருக்குனா ஒன்று கிடைக்குதோ அதுதான் என்னது அந்த எண்ணினுடைய பெருக்கல் நேர்மாறு. இப்போ 4/5 அப்படின்னு ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்க, இதனுடைய பெருக்கல் நேர்மாறால் அது பெருக்கல் தலைகளை கேட்டால் என்ன செய்யணும், இதோட 5/4 இங்கே பெருக்குனீங்கன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் அடிபட்டுரும், லடிசி கொல்ட்டு 1. ஸோ அப்போ 4/5 பெருக்கல் நேர்மாறு ஆர் பெருக்கல் தலைகீழி மல்டிப்ளிகேசிவ் இன்வர்ஸ். ஆங்கிலத்தில் பெருக்கல் தலைகீழிக்கு மல்டிப்ளிகேசிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் டு 5/4. சரி சார், இதை நான் போட்டுட்டேன், எனக்கு ஒன்று இதில் வந்து கஷ்டமே இல்லை, குறை விகித முறையை கொடுத்துருந்தா அதை நான் எப்படி சார் பண்ணுறது? இப்போ -3/5 பெருக்கல் நேர்மாறு அல்லது பெருக்கல் தலைகீழி என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் இப்படி சொல்லுவான், எப்படி சொல்லுவான், +3/5 அப்படியா இல்லையா? என்ன சொல்லணும், எஸ் என்ன சொல்லணும், +3/5 சொல்லக்கூடாது, -5/3. இந்த மைனஸ் இருக்கு அப்படிங்கறதுக்கான பெருக்கல் நேர்மாறு என்ன செய்யக்கூடாது, மைனஸ் பதிலா பிளஸ் போடக்கூடாது. அங்கே கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொன்னாதான் குழப்பமே வரக்கூடாது. கூட்டல் நேர்மாறுனா தான் குறை என்ன இருக்கிறத மிக என்ன மாத்தணும், தொகுதி பகுதியை மாத்தக்கூடாது. பெருக்கல் நேர்மாறுல குறைய பத்தி நமக்கு வந்து வீதி குறிய பத்தி கவலையே கிடையாது, என்ன செய்யணும், தொகுதியை பகுதியாகவும் பகுதியை தொகுதியாகவும் மாற்றணும். புரியுதா பெருக்கல் நேர்மாறு என்னன்னு? புரியுதா? ஒரு எண்ணோட எந்த எண்ண பெருக்குனா ஒன்று கிடைக்குதோ அந்த எண் அந்த எண்ணினுடைய ரெண்டு எண்ணு தான், 3/-5/3 பெருக்கல் நேர்மாறு -3/5, -3/5 நேருக்கள் நேர்மாறு -5/3. புரியுதா? அடுத்ததா பெருக்கல் பார்த்துட்டோம், பெருக்கலுடைய பெருக்கல் நேர்மாறும் பார்த்துட்டோம், அடுத்து நமக்கு தெரிஞ்சதான் கூட்டல் கழித்தல் பெருக்கல், அடுத்ததா வகுத்தல். டிவிஷன், இரண்டு விகிதமுறை எண்களில் ஒரு எண்ணை இன்னொரு எண்ணையும் வகுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வகுக்கக்கூடிய எண் ஒரு எண்ணை கொடுத்திருந்து இன்னொரு எண்ணை வகுத்தா அந்த எண்ணினுடைய பெருக்கல் நேர்மாறு, பெருக்கல் நேர்மாறால் பெருக்கிறதா ஒரு எண்ணை இன்னொரு விகிதமுறை எண்ணை இன்னொரு விகிதமுறை எண்ணால் வகுத்தல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 7/6 அப்படிங்கிற ஒரு விகிதமுறை எண் கொடுத்துருக்கு, இதை நம்ம எதால் வகுக்க போகிறோம், விகிதமுறை எண்ணை 3/2 வகுத்தல் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்கோம். ஒரு எண்ணை வந்து ஒரு விகிதமுறை எண்ணை இன்னொரு எண்ணை வகுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விகிதமுறை எண்ணினுடைய எந்த எண்ணால் வகுக்கிறோமோ அந்த எண்ணினுடைய பெருக்கல் தலைகீழியால் வகுக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யணும், பெருக்கணும். இப்போ 7/6 வகுத்தல் 3/2 இந்த விகிதமுறை எண்ணை 3/2 விகிதமுறையினால் வகுக்கிறோம், என்ன பண்ணணும், இந்த வகுக்கக்கூடிய எண்ணினுடைய விகிதமுறையினுடைய பெருக்கல் நேர்மாறு, 3/2 பெருக்கல் நேர்மாறு என்னது, குட், 2/7/6 பெருக்கல் 2/3. ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு வகுத்தல் செயல்பாட்டை ஏதோ மாற்றிருக்கோம், பெருக்கல் செயல்பாட்டை மாற்றிட்டோம், இனி நமக்கு ஈஸி, ஏன் இதுக்கடுத்து நமக்கு எல்லாமே தெரியும், இரண்டு விகிதமுறைகளை பெருக்கும்போது தொகுதியும் தொகுதியும் பெருக்கிடுவோம், பகுதியும் பகுதியும் பெருக்கிடுவோம். அதே மாதிரி பெருக்கி போடலாம், 7×2/6×3 = 14/10
18 இதெல்லாம் சிம்பிளி பண்ணலாம் பண்ணிக்கலாம் 7/9 புரியுதா இப்போ ஒரு ஒரு விகிதமுறை என்ன கொடுத்து இன்னொரு விகிதமுறை என்ன வகுக்க சொன்னா அந்த வகுக்கக்கூடிய விகிதமுறையினுடைய பெருக்கல் நேர்மாறனால என்ன செய்யணும் பெருக்கிடணும் -7/3 3 4 வகுக்க இந்த மாதிரி மூணு விதமான வகுத்தல் தான் இருக்கு வேற ஒன்றும் கஷ்டமா ஒன்றும் கொடுத்துட போறது இல்லை இந்த மாதிரி மூணு டைப்ல தான் கொடுப்பாங்க எதை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோ இப்போ -7/3 4 வகுக்க நம்ம குறியில எழுதிடுவோம் -7/3 -4 சரி சார் இப்போ -3/4 -4 4 பெருக்கல் நேர்மாறு என்ன அவ்வளோதான் 1/4 தட் இஸ் ஈக்குவல் டு -7/3 பெருக்கல் 1/4 இப்போ பெருக்கலாம் -7 × 1 -7 3 × 4 முன்னாங்கு 12 -7/12 புரிஞ்சிருச்சா அந்த மாதிரி நம்ம வந்து வகுத்தல போடும்போது மூணு விதமாக தான் போட போகிறோம் 2 விகிதமுறைகளை பெருக்கலாம் வகுக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு குறை விகிதமுறை எண்ணையும் ஒரு மிக விகிதமுறையினை வகுக்கலாம் அல்லது ஒரு விகிதமுறை என்ன கொடுத்து முழியன அளவு வகுக்க என்ன செய்யணும் அதனுடைய பெருக்கல் நேர்மாறை வச்சு நம்ம என்ன செய்யணும் பெருக்க தெரியணும் புரிஞ்சிருச்சா ரைட் இப்போ நம்ம 4 செயல்பாட்டையும் வரிசையை பார்த்துருக்கோம் கூட்டல் எப்படி செய்யறது கூட்டல் நேர்மாறுனா என்ன பெருக்கல் எப்படி செய்யறது கழித்தல் எப்படி செய்யறது அடுத்து பெருக்கல் விதிகள் என்ன பெருக்கல் நேர்மாறு என்ன அடுத்த வகுத்தல பார்த்துட்டோம் இப்போ ஒரு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம் வேர்டு ப்ராப்ளம் ஏன்னா இப்போ அந்த மாதிரி கணக்கில் நிறைய கேட்குறாங்க எல்லா காம்படிஷன் எக்ஸாம்லையும் இந்த வேர்டு ப்ராப்ளங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இங்கேயும் அதை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வெரி சிம்பிள் 2 விகிதமுறை எண்களுடைய கூடுதல் 4/5 தான் அதில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க 2/15 மற்றொரு எண் எதுன்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு தெரியாத என்ன பண்ணுவோம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியாத என்ன பண்ணுவோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் அப்போ தெரியாத எண் தெரியாத எண்ணை எக்ஸ் என்க அப்படின்னு என்ன பண்ணுவோம் எக்ஸ் பிளஸ் 2/5 ஒரு எண் கொடுத்துட்டாங்க 2/15 கூடுதல் எவ்வளவா 4/5 அவ்வளோதான் எக்ஸ் பிளஸ் 2/15 சீக்குவல் டு 4/5 இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2/15 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம் தட் இஸ் ஈக்குவல் டு 4/5 -2/15 அவ்வளோதான் இப்போ ஒரு செயல்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு கழித்தல் இந்த வேர்டு ப்ராப்ளம்லாம் கொடுத்துக்கிற எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 செயல்பாட்டிலே உனக்கு நல்லா தெரிச்சு இருக்கா நல்லா புரிஞ்சுக்கிட்டியான்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன வந்துச்சு கடைசியில் கழித்தல் ஒரு விகிதமுறை எண்ணிலிருந்து இன்னொரு விகிதமுறை என்ன செய்யணும் கழிக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4/5 2/15 எப்படி சார் கழிக்கிறது ஒன்றும் இல்லை 5/15 மிச்சமாக கண்டுபிடிக்கணும் 5/15 மிச்சமாக என்னது தெரியும் 1/3 5×3 15 15 தான் அப்போ இங்கே 5 இருக்கு மூணால் பெருக்கணும் அப்போ 4×3 -2 தான் ஏன் இங்கே 15 தான் இருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 12 - 2/15 தட் இஸ் ஈக்குவல் டு 10/15 ஸோ அப்போ ஒரு எண் என்னது 2/15 இன்னொரு எண் என்னது 10/15 புரிஞ்சிச்சா இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நம்ம கண்டுபிடிச்சது சரியா இல்லையா இப்போ ரெண்டு எண்ணை கூட்டணும் ஒரு எண் 2/5 மற்றொரு எண் என்னது 10/15 2/15 10/15 கூட்டுங்க 12/15 என்ன சார் ஆன்சர் என்ன வருது 4/5 சார் வருது ஆமாம் சிம்பிளி பண்ணுங்க 4×12 5×3 15 தட் இஸ் ஈக்குவல் டு 4/5 இப்போ ரெண்டு எண்ணை கூட்டணும் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 4/5 கிடைச்சிருச்சு ஸோ அப்போ அந்த இந்த மாதிரி ஒரு புதிர் கணக்குகள் அந்த மாதிரி வேல் பரப்பெல்லாம் கோட்டா என்ன செய்யலாம் நம்ம உடனே இந்த மாதிரி கணக்கில் டக்குன்னு என்ன பண்ணணும் எக்ஸ்னு வச்சுக்கிட்டு அதை போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பழகிக்கிறோம் அதுக்கு தான் நம்ம இதனுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் 2 விகிதமுறை எண்களுடைய பெருக்கல் பலன் எண்களின் பெருக்கல் பலன் சீக்குவல் டு -2/3 ஒரு எண் அதில் ஓர் எண் சீக்குவல் டு 3/7 இப்போ 2 விகிதமுறை பெருக்கல் பலன் -2/3 கொடுத்தாச்சு அதில் ஒரு எண் வந்து 3/7 மற்றொரு எண்ணை கண்டுபிடி கண்டுபிடி இப்போ தெரியாத நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிருவோம் தெரியாத எண் சீக்குவல் டு எக்ஸ் என்க எக்ஸ் என்க அப்போ என்ன பண்ணணும் 2 எண்கள் பெருக்கல் பலன் 3/7 × எக்ஸ் சீக்குவல் டு -2/3
இப்ப நமக்கு என்ன வேணும்? x கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த பக்கம் பெருக்கலா இருக்கறத இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும்? 2/3 வகுத்தல் 3/7. இப்ப நம்ம மறுபடியும் திருப்பி நம்ம முதல்ல படித்த செயல்பாடுகளை நம்ம யாவுபடுத்துறதுக்கான நேரம் இது. இப்ப என்ன பண்ணனும்? இந்த 2/3 அப்படிங்கற பின்னத்தை சாரி -2/3 அப்படிங்கற பின்னத்தை 3/7 ஆல வகுக்கணும். வகுக்கும்போது என்ன செய்வோம்? -2/3 வகுத்தல் 3/7 2/3 வகுக்கும்போது என்ன செய்ய சொல்லிருக்கோம்? அந்த அந்த விகிதமுறையினுடைய பெருக்கல் நேர்மாறலாம் என்ன செய்யணும்? பெருக்கிடணும். 3/7 பெருக்கல் நேர்மாறு பெருக்கல் 7/3 அவ்வளவுதான். இப்ப தொகை தொகுதி பெருக்கலாம். 14/3 9 -14/9 அப்படிங்கிறது என்னது? இந்த ரெண்டு ஒரு மற்றொரு எண். இப்ப நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு எண் 3/7னா இன்னொரு எண் -14/9. இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? -2/3 வரும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஆமா, இதை நம்ம பார்த்துக்குவோம். 3/7 பெருக்கல் -14/9 தடிங்க 1/3 3/9 -14/21 -7 அடிக்கலாம். 7/14 3/7 21 -2/3 வந்துருச்சா? அவ்வளவுதான். நம்ம அதை சரியா போட்டோம்னா என்ன ஆயிரும்? கரெக்டா நமக்கு வந்து அதுல வந்து விடை தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் போகும்போது நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியா இந்த எண்களை நம்ம வந்து ஒரு இயற்கணித செயல்பாடு ஒரு சமன்பாடை பயன்படுத்தி ஏற்கனவே சமன்பாடு அமைச்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன செய்யலாம்? எக்ஸுடைய மதிப்பு கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விகிதமுறை எண்களுடைய கணித செயல்பாடுகள் கூட்டல் அப்படின்னா என்ன, கூட்டலில் எந்த மாதிரி வகைகள்லாம் இருக்கு, எப்படி ஒரு எண்ணெய் இன்னொரு விகிதமுறை எண்ணெய் விகிதமுறை கூட்டுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து கூட்டல் எதிர்மாறன்னு பார்த்துருக்கோம், எதிர்மறை அல்லது கூட்டல் தலைகீழி. அடுத்ததாக என்னது? கழித்தல். இரண்டு விகிதமுறைகளை கொடுத்தா எப்படி கழிக்கிறது. அடுத்து பெருக்கல். பெருக்களை பொறுத்தமட்டும் இரண்டு விகிதமுறை பெருக்குதல், அது மாதிரி பெருக்களுடைய நேர்மாறு அல்லது நேர்மறை அதனுடைய தலைகீழினா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து வகுத்தல், அதனுடைய செயல்பாடுகள் என்ன. ரொம்ப ஈஸி தான். வகுத்தல் என்ன பண்ணியிருக்கோம்? விகிதமுறை என்ன இன்னொரு விகிதமுறையால் வகுக்கும் பொழுது இரண்டாவது விகிதமுறை எண்ணினுடைய பெருக்கல் தலைகீழியால் பெருக்கிடணும். அவ்வளோதான். அது நமக்கு இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் கழித்தலும் வகுத்தலும் தான். கழித்தல் ஒரு கூட்டலாக மாறிடும். எப்போ மாறும்? ஒரு விகிதமுறை எண்ணிலிருந்து இன்னொரு விகிதமுறை எண்ணை கழிக்கும் பொழுது இரண்டாவது விகிதமுறை எண்ணுடைய கூட்டல் நேர்மாறு அதோட கூட்டியறணும். முடிஞ்சு போச்சு. வகுக்கும் பொழுது ஒரு விகிதமுறை எண்ணிலிருந்து இன்னொரு விகிதமுறையில் வகுக்கும் பொழுது இரண்டாவது விகிதமுறையினுடைய பெருக்கல் நேர்மாறில் என்ன செய்யணும்? வகுத்தரணும். புரிஞ்சா? இதிலிருந்து என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்ட பயிற்சி கணக்கில் எல்லாமே இதிலிருந்து தான் வருது. சின்ன சின்ன கணக்குகள் தான், அந்த ஒன் வேர்டு இருக்குது, அதுக்கடுத்து சின்ன கணக்குகள் இருக்குது, இந்த மாதிரி வார்த்தை கணக்குகள் அதுக்கு ஈக்குவலாக கணக்குகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணணும்? திருப்பி ஒரு தடவை பார்த்து இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த விகிதமுறை எண்கள் அப்படிங்கிறது மிக எளிமையாக புரியும் என்று இந்த தருணத்தில் உங்களுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் இந்த மாதிரியான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.